சிறப்பான ஒத்த சிறப்பு சை செவன்கிறது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல டைட்டில் மட்டும்தான் மைண்டில் இருந்தது. திரைப்படத்தினுடைய விழாவுக்கு வந்திருக்கும் மரியாதைக்குரிய உலக நாயகனும் மையத்தின் நாயகனுமான திரு கமலஹாசன் உட்பட அனைத்து மரியாதைக்குரிய பிரமுகர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திபனை விட ரெட்டிப்பு மகிழ்ச்சி பெருமை எனக்கு தான். என்ன காரணம்னா, பார்த்திபன் என்னோடய சிஷியன் அப்படிங்கிறது. பார்த்திபன் சிஷியன் மட்டுமல்ல, நிறைய விஷயங்களில் குருவை மிஞ்சி சிஷியனாகவும் இருக்கார். அது சின்ன உதாரணம் பார்க்கணும்னா, இப்போ ஆரம்பத்தில் ட்ரெய்லர் மாதிரி நிறைய படங்கள் போட்டிருந்தாங்க. இது எந்த ஜாதி படம் அப்படிங்கிறதுக்காக நிறையா படங்கள் போட்டிருந்தாங்க. அதில் ஒன்று கூட நான் பார்த்தது இல்லை, அப்படியே முழிக்கிறேன் திருத்தருன்னு. அப்புறம் கடைசியில் இல்லை இல்லை நீயும் ஒன்று பார்த்துருக்கியான்னு இந்த பர்ரீட்னு சொல்லி ஏதோ ஒரு படம் வந்தது, இந்த சவப்பெட்டி கொடுக்குறது, அது மட்டும் தான் நான் பார்த்தது. லிங்குசாமிட்டு சொல்லிட்டு இருந்தேன், என்னங்க இது எதுவுமே நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்திப்ப எல்லாத்துலேயும் அவ்வளோ அத்துப்படியாக இருக்காப்புல, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பார்த்திப்பேன். இது எல்லாத்த விட எனக்கு சிறப்பானது, இன்றைக்கி மரியாதைக்குரிய உலகநாயகன் இருக்கிறனால என்னுடைய முதல் படம், 16 வயதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த முதல் படம் லக்கியா. அவர், ரஜினி அவர்கள், ஸ்ரீதேவி இவங்க எல்லாமே இருந்தாங்க. அதில் ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னா, அவர் சந்தைக்கு போயிட்டு அடுத்த நாள் கல்யாணங்கிறதுனால அதுக்கு வந்து பையில் வந்து மாலை சாலி இதெல்லாம் வாங்கிட்டு கமல் அவர்கள் வந்து வர்ற மாதிரி ஒரு சீனில் ஒரு ஷாட்டு. அது எங்கள் டைரக்டனுடைய ஃபேவரேட்டான அந்த மைசூரில் ரெண்டு பக்கம் பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதுக்கு நடுவில் அவர் நடந்து வர மாதிரி ஒரு 10-12 அடி லென்த்தாக வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு. அந்த ஷாட்டு வந்து ஈவினிங் செல்லு விட்டு மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அந்த ஷாட் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டேக் எடுக்கும்போது கமல் சார் நடந்து வந்துட்டுருக்காரு, அந்த கையில் பை வச்சுட்டு சைலண்ட்டாக நடந்து வந்துட்டு இருந்தார். திடீர்னு எவனோ ஒரு ஊரில் கிராஸ் பண்ணிட்டான் லாங்கில், சின்ன கட் கட் கட்னு டைரக்டர் சொல்லி அப்புறம் டேக் டூ அப்படின்னு மறுபடியும் ரெண்டாவது டேக்கு. அப்புறம் மறுபடியும் வந்தார், பாதி ஷாட் வரும்போது மறுபடியும் கட் கட் கட்டினாங்க. என்னென்னா லைட் வேரியேஷன் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட் பண்ணிட்டாங்க. மூணாவது ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து கொடுக்கணும்னு போய் கமல் சார்கிட்ட, சார் சார் சைலண்ட்டாக வர்றது ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த சந்தையிலேருந்து வர்றீங்க, ஏதாவது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிட்டு வர்ற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் திடீர்னு வந்து பாட்டு பாடணும், என்னங்க விளையாடுறீங்களாண்ணே, இல்லை சார் நீங்கள் பாடிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன என்ன பாடுறதுன்னு, இல்லை இல்லை ஆத்தோரம்மா ஊர்கோரம்மா மாப்பிள்ள பொண்ணு அதை பார்த்து பார்த்து எங்கள் இதம்மா முண்டச்சி கண்ணு அப்படின்னு எங்கள் திடுப்பு இப்படி வந்து சொல்கிறீங்களே, இல்லை சார் நீங்கள் பாடிடுவீங்கன்னு. அதுக்குள்ளே டைரக்டர் கத்துறாரு, ஏய் அங்கே என்னையா பேசிட்டு டேக் அப்படின்னா. அப்புறம் நான் ஓடி வந்துட்டேன், அவருக்கும் தெரியாது எங்கள் டைரக்டருக்கு என்னென்னு. அப்புறம் கேமரா ஸ்டார்ட் பண்ணோடனே ஒரு ரெண்டு ஸ்டெப் மூவ் பண்ணோடனே ஆத்தோரமாக ஊர்கோலமான ஆரம்பித்தார் எங்கள் டைரக்டர். என்ன எப்படி பார்க்குறாரு திருத்தருன்னு, என்னையா சார் அப்படின்னாரு. அப்புறம் இவர் பாடிட்டு பக்கத்தில் வந்து கரெக்டாக முடித்தார். அப்புறம் டைரக்டர் காஷ் அப்படின்ட்டு என்னையா. அப்புறம் இவர் சொன்னார், உங்களால் தான் திடீர்னு வந்து பாடினார், அப்புறம் என்ன பண்ணுறது பாடிட்டு வந்தேன் நல்லா இருந்தது அப்படின்னு. அப்புறம் அடிக்கடி ரெண்டு மூணு விஷயங்களை பார்த்துட்டு எங்கள் டைரக்டர் அடிக்கடி சொல்லுவார், பாரதி உங்களை விட இருந்தாலும் அதிகமாக திங்க் பண்ணுறாரு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு அப்படின்பாரு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, சில விஷயங்கள் பல சொல்லும்போது இவர் கதை விடுறாருன்னு நினைப்பாங்க, அதனால இவரை வச்சுக்கிட்டே சொல்லிட்டேன். நம்ம சொல்கிறதுல கதையில் நிறைய நிஜம்தான் அப்படிங்கிறது. அடுத்து இன்னொன்று எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைங்கிறது வந்து நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தயவுசெய்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினைக்காதீங்க, நம்ம தான் அந்த படத்துடைய டைரக்டர் அப்படிங்கிறதான் அப்படின்னா. அப்படி நீங்கள் வேலை பார்க்குறது தான், அதுதான் சின்சியராக அப்படி வேலை பார்த்தா தான் நீங்கள் லைஃப்பில் பிரமாதம் வர முடியும். எனக்கு அப்படி கிடைச்ச ஒரு ஆள் தான் பார்த்திபன். ஸோ என் படத்தில் நான் எவ்வளவு அந்த படத்தை போய் திங்க் பண்ணணும், நான் தூங்குற நேரத்தில் கூட அதை திங்க் பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்திபனுடைய வேலை. ஸோ அப்படி எல்லாருமே அமையிறது அப்படிங்கிறது வந்து கஷ்டம். எனக்கு வந்து பார்த்திபம் அந்த மாதிரி கிடைச்சாப்புல. சின்ன வீட்டில் ஒரு முக்கியமான சீனு, அந்த சீனில் வந்து ஐயோ காமெடியாகவே பேசிட்டுக்கிறோம், கல்பனா சென்டிமெண்ட்டாக ஒரு நல்ல டைலாக் சொன்னால் நல்லா இருக்கியா, அது கொஞ்சம் என்ன தான் தமாஷா சொல்லிட்டு இருந்தால் கூட சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் டச்சிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனுக்காக திங்க் பண்ணிட்டு அந்த டைலாக்காக வேறு ஷாட்டில் எடுத்துக்கணும். அப்போ பார்த்திபம் சொன்னாப்புல, சார் கல்பனா வந்து
மாமா உங்கள் தோளில் போடுற துண்டு அளவுக்கு நான் கௌரவமாக இல்லாட்டியும் உங்கள் காலுக்கு மாட்டேன் செருப்பு மாதிரி உபயோகமாக இருப்பேன் இல்லை மாமா, அது கூடவா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு நான். அப்புறமா இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு. அப்புறம் வசன காலில் உடனே உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் போட சொன்னேன். அந்த மாதிரி பார்த்திபன் வந்து எங்கூட வேலை பார்த்தது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப படிச்சுன்னு மைண்டில் இருந்திருக்கு. ஸோ எல்லாமே புதுமை அப்படிங்கிறது வந்து பார்த்திபனை பொறுத்தவரை செஞ்சுருக்காப்புல. ஸோ இந்த வெற்றியில் இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடைவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி அவருடைய படத்தில் அவருடைய டெக்னீஷியன்ஸ், இப்போ இவர் மட்டுமே சோலோ இவர் மட்டுமே நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது அல்ல, இதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ராம்ஜினா அவருடைய தனியாக அவர் மட்டும் தெரிகிற மாதிரி அவருடைய வேலை இருக்கும். அதே மாதிரி சந்தோஷ் சிவன்னா அவர் அப்படி ஒவ்வொரு அந்த மாதிரி டெக்னீஷியனாக வந்து பார்த்திபன் வந்து ஒவ்வொருத்தரையும் செலக்ட் பண்ணி போட்டிருக்காப்புல. ஸோ அதனால் பார்த்திபன் அவர் மட்டும் புதுமை செய்யலை, புதுசு புதுசாக திங்க் பண்ணுறவங்களையா ஒரு யூனிட்டாக சேர்த்து பண்ணியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது மாதிரி நீங்களும் எல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி நானும் அவளோட மைய நாயகனுடைய பேச்சுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.